திமுக ஆட்சியில் 1990 ஆண்டு பம்பு செட் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மின்சாரம் இலவசம் என அறிவித்தவர் கலைஞர். இதனால் 16 லட்சம் விவசாயிகள் பலனடைந்தனர். இந்தியாவிலேயே முதன் முதலாக விவசாயிகளின் கஷ்டத்தை போக்க இலவசமாக மின்சாரத்தை வழங்கியவர் கலைஞர். இலவசமாக வழங்கப்படும் மின்சாரம் விரயமாவதை தடுக்க புதிய பம்பு செட்டுகளை வாங்க 50% மானியத்தை அறிவித்தவர் கலைஞர். இதன் மூலம் 62,722 புதிய மோட்டார்களை வாங்க கழக ஆட்சியில் 39,57,12,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து தமிழக அரசை நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்ய ஏதுவாக 1996 முதல் 2001 ஆண்டு வரை 2,40,00,000 ரூபாய் செலவில் தமிழகம் முழுவதும் 32 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைத்தார் கலைஞர். விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திமுக ஆட்சி காலத்தில் மொத்தமாக 29 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. 2006 ஆண்டு பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு இலவச நிலம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 1,78,796 நிலமற்ற ஏழை விவசாய குடும்பங்களுக்கு 2,12,853 ஏக்கர் நிலம் பண்படுத்தப்பட்டு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை புயல் அடிக்கும் போதும் கடுமையாக பாதிக்கப்படுபவர்கள் தென்னை விவசாயிகள். அவர்களின் நலன்களை மேம்படுத்திட சார் ராஜ்குமார் மன்றாடியார் தலைமையில் 2010 ஆண்டு ஆகஸ்ட் 27 கழக ஆட்சியில் தென்னை விவசாயிகளுக்கு என தனி நல வாரியம் அமைக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு பிரிவு விவசாயிகளையும் தேடி தேடி அவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் திட்டங்களை வகுத்தவர் கலைஞர். உதிக்கட்டும் உதய சூரியன், செழிக்கட்டும் தமிழகம்.